வெல்கம் காய்ஸ், உங்க எல்லாரையும் மாஸ்டர் எலட் கேமிங் சேனலுக்கு வர வைக்கிறேன் காய்ஸ். காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற பிளேஸ் எங்கே பார்த்தீங்கன்னா, ஓலங்கரி டு சோலோ. என்ன பிளேஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது SFTC பேஸ் கேம் மோடை தான் பார்க்க போகிறோம். அந்த மோடை ஆக்டிவேட் பண்ணதுக்கு வந்து நான் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருக்கேன், எப்படி அந்த பிளேஸ் கொண்டு வரணும்னு சொல்லி காமிச்சிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் எப்படி கொண்டு வரணும் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் காய்ஸ். கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ போகிற ரூட்லேயே போயிட்டு இருங்க, வேறு எங்கேயுமே சேஞ்சஸ் பண்ணாதீங்க. இந்த ஊலங்கிரி டு சோலோவில் ஊலங்கிரியில் ஃபஸ்ட்டு லோடிங் மேம் முடிகிற வரைக்கும் நீங்கள் GPRஸில் என்ன ரூட் காமிக்கோ அந்த ரூட்லேயே போவாங்க. போய் ஃபஸ்ட் லோடிங் மேம் முடியணும். ஃபஸ்ட் லோடிங் மேம் முடிஞ்சக்கப்புறம் தான் நம்ம அந்த பிளேஸுக்கு போக முடியும். அதுக்கப்புறம் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆளும் கொடுங்க கைஸ். அப்போ தான் நம்ம போகிற புது வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். இந்த மோட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் இருக்கு கைஸ், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் ரெடி பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ப்ரில் இருக்கு, அவங்க தான் ரெடி பண்ணிடுவாங்க. கிரெடிட்ஸ் ஃபுல்லாக அவங்க தான் போய் ஆகணும். பாருங்க கைஸ், இப்போ போய்க்கு இதே ரூட்லலாம் போகணும். நான் இந்த பஸ் எடுத்துகிட்டு போகிற வந்து இந்த பஸ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எங்கே போய் இடித்தாலும் வண்டி ஸ்பீடாக போய்ட்டு இந்த நம்ம போக முடியாத இடத்துக்குள்ளே போகலாம் தான் இந்த பஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த பஸ் இருந்தாலும் இந்த பஸ்ஸில் போகலாம், இல்லை வேறு பஸ்னாலும் எடுத்துகிட்டு போகலாம். அது அங்கே போய் இடிக்கணும்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இல்லை. இந்த பஸ் வந்து நான் இடத்துக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கு, நான் எங்கேனாலும் போயிக்கணும் இருக்காங்க. நீங்கள் எந்த பஸ்ஸும் எடுத்தும் போகலாம். அதுக்கப்புறம் GPRஸில் என்ன ரூட் காமிக்கும், ஊலங்கரி டு சோலோ தான் ஒரு மேப்பு. GPRஸில் ஊலங்கரியில் வந்து ஊலங்கரி ஃபஸ்ட்டு லோடிங் மேம் முடிகிற வரைக்கும் GPRஸ் எப்படி காமிக்கும் அந்த ரூட்டில் பாருங்க எந்த சேஞ்சஸ் பண்ணாதீங்க. லோடிங் மேம் முடிகிற வரைக்கும், லோடிங் மேம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் லோடிங் மேம் முடிகிற வரைக்கும் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணாதீங்க கைஸ். சேஞ்சஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் GPRஸில் காமிக்கிற ரூட் வச்சு நீங்கள் வந்து லோடிங் மேம் முடிச்சுங்க. லோடிங் மேம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லோடிங் மேப்பில் தான் நீங்கள் அந்த பிளேஸ் போகணும். பாருங்கள் கைஸ் பாருங்கள், இப்போ செகண்ட் லோடிங் மேப்லாம் நம்ம அந்த பிளேஸுக்கு போக வேண்டியிருக்கோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்க, இப்போ லோடிங் மேப் முடியணும். நீங்கள் இடையில போயிட்டு லோடிங் மேப் முடியல, முடியாமல் போயிட்டு நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வர, இந்த லோடிங் மேப் முடிஞ்சதுக்கும் செகண்ட் லோடிங் மேப் தான் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லோடிங் மேப் முடிய போகுது, இதுதான் நம்ம லோடிங் மேப் முடிஞ்சது. இப்போ செகண்ட் லோடிங் மேப் வரப்போகுது. செகண்ட் லோடிங் மேப் வந்தோம், யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ போயிட்டு இருக்க மாதிரி தான் ரூட்டு. இந்த ரூட்டில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணுங்க, இந்த ரூட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வேறு எங்கேயுமே சேஞ்சஸ் பண்ணாதீங்க. இந்த ரூட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கும் போது வேறு எங்கேயும் ஒரு மணி குண்டு மாதிரி ஒன்று வரணும், அந்த ரவுண்டான இடத்துல லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். இந்த மணி குண்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்ச் வரும், அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியிருக்கோம். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கும் போது ரூட்லாம் போயிட்டு இருக்கோம். இப்போ வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன். நான் உங்களுக்காக கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதாக தான் பண்ணேன், ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியணும்ல நம்ம இந்த ரூட்டில் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி கொண்டு உங்களுக்கு வந்துருக்கு பாருங்க கைஸ். இந்த ரவுண்டான வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டானை தாண்டி போனது, ரவுண்டான தாண்டி போனால் ஒரு ஆர்ச் உங்களுக்கு வரும் பாருங்க கைஸ். அதாவது ஒரு ஆர்ச் பெரிய ஆர்ச் மாரி ஒன்று வரும். அந்த ஆர்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ பண்ணிடுங்க வண்டியை. நீங்கள் ஸ்பீடு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லேண்ட்மார்க் உங்களுக்கு மாறிடும். இந்த இருக்கிற இந்த ஆர்ச் தான், இந்த ஆர்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்லோவாக போங்க. ஸ்பீடாக போயிட்டீங்கன்னா நீங்கள் செகண்ட் லோடிங் மார்க் போயிடுங்க. இதுக்கப்புறம் அந்த ஆர்ச்சுக்கு அப்புறம் உடனே ஒரு லெஃப்ட் டேர்னிங் வரும் பாருங்க கைஸ். இந்த லெஃப்ட் டேர்னிங் நீங்கள் திரும்பணும். இந்த லெஃப்ட் டேர்னிங் திரும்ப பார்த்து திரும்புங்க, ஏன்னா வண்டி இடிச்சிடாமல் லெஃப்ட் ஹேண்ட் திரும்பி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுறீங்க. வேறு எங்கேயுமே நிற்க வேணா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுறீங்க. போயிட்டுமே கிட்டத்தட்ட அந்த பிளேஸ் வந்துட்டு, இப்போ ஒரு நம்ம ஒரு ரோடை வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோடை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் வந்து ரைட் சைடில் ஒரு ரோடு பிளாக் ஆகிருக்குல்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த பிளேஸ் கிட்டத்தான் வந்துட்டு இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே போக போகிறோம் பாருங்கள். இப்போ தான் இந்த அந்த பிளேஸ் இந்த கேட் வந்துருக்குல்ல, அந்த பிளேஸ்க்குள்ளே போக போகிறோம். அதாவது என்ன, SFTC பேஸ் கேம்ப் அந்த இதுக்குலாம் போக போகிறோம். எப்படி இருக்கும் பாருங்க, எல்லாரும் பண்ணியிருக்காங்க. பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா பில்ல இருக்கவங்கலாம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ பஸ்ஸை உள்ள நிப்பாட்டிட்டு டிரைவர் அடிக்கிட்டு உள்ள ஃபுல்லாகவே சுற்றி காமிக்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கேன். ட்ரீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க, வந்து டிரைவர்ஸ்லாம் வந்து உட்காருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஒரு 4-5 பிக்கப் வண்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷீட் போட்டு இங்கே ஒரு செட்டு இருக்குது, எக்கச்சக்கமாக செட்டு வச்சுருக்காங்க. இங்கே இருக்க பெரிய ஒரு செட்டு இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு தொட்டியில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பி வச்சுருக்காங்க. நம்ம பிக்கப் டிரைவர்ஸ் வந்து குளிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரூம் வச்சுருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே வாங்க, நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி கேம் கூட கொண்டு வந்துச்சு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க. இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இது SFTC வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ண அண்ணன் வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லேட்டாக நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் செட் ஆச்சு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா SFTC இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா டிக்கெட் கொடுத்தீங்க. எக்ஸ்ட்ரா தான் பாஸ்வேர்டு கிடையாது, SFTC ஒரு ஃபோல்டர் வரும், அதில் ரெண்டு ஃபைல்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு ஃபைல்ஸ் ஃபோன் மெமரி ஆண்ட்ராய்டில் ஓபிபி வியூ பண்ணி அசட் பின்
டேட்டா போய் ப்ளஸ் கொடுத்து நீங்கள் எஸ்டேட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ரெண்டு ஃபைலையும் இல்லை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேஸ் வந்து ஆட் ஆகிடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான மோடில் உங்களுக்கு அனுப்பி சந்திக்கிறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ வெரி மச்.